Master CVV Namaskaram. Master CVV Namaskaram. Master CVV Namaskaram. Hari Om. Master CVV. அவருடைய ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். நிறைய பேருக்கு பிடிச்ச வீடியோங்க. நிறைய பேருக்கு வந்து இவரை பற்றி தெரியல, நீங்கள் தெரியப்படுத்தியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்மளால் ஒன்றுமே கிடையாது, எல்லாமே வந்து குருமார்களுடைய செயல் மட்டும்தான். மாஸ்டர் சிவிவியோடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம அவருடைய ஸ்டோரி, ஆரிஜின், எப்படி வந்தார், என்னென்ன பண்ணாருன்னு பேசிக்காக சொல்லியிருப்போம். ஆனால் மாஸ்டர் சிவிவியோடைய சிஸ்டம், தி எலக்ட்ரானிக் யோகா ஆஃப் மாஸ்டர் சிவிவி, அது என்னங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். மாஸ்டர் சிவிவியோடைய ப்ராக்டிக்கல் லைஃப் எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். தேர்ட் பார்ட்டும் இருக்குங்க. தேர்ட் பார்ட்டில் வந்து அவருடைய இறப்பை பற்றி எப்படி வந்து சிஸ்டமேட்டிக்காக அவர் போனார்ன்றதை பேசுவோம். ஃபோர்த்து பார்ட்டும் இருக்குது. மாஸ்டர் சிவிவி கண்டென்ட் வந்து இப்போ வரைக்கும் ஃபோர் பார்ட்ஸ் நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். மாஸ்டர் சிவிவியோடைய டோட்டல் லைஃப் ஸ்பேனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹி வாஸ் ஒர்க்கிங் ஆன் ஒரு ஹையஸ்ட் ஃப்ரீக்குவன்சியோடு அவர் வந்து செயல்பட்டு அதோடைய கனெக்ஷன்லேயே இருந்தார், அதோடைய தொடர்பில். அண்டு முக்கியமாக சொல்ல போனோம் அப்படின்னா, நான் முன்கூட்டி அதை சொல்கிறேன், நிறைய பேர் வந்து இன்றைக்கி பக்தி யோகம், ராஜயோகம், கிரியா யோகம், சூக்ஷ்ம கிரியா யோகம் இந்த மாதிரி நிறைய பிரிஞ்சு போச்சு. இதெல்லாம் எல்லாமே வேறு வேறு நினைக்கிறாங்க. நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். ராஜயோகமாக இருந்தாலும், கிரியா யோகமாக இருந்தாலும், பக்தி யோகமாக இருந்தாலும், இந்த மாதிரி பிரிக்கிறாங்கல்ல, ஹத்த யோகமாக இருந்தாலும், ஹத்த யோகம்ன்றது நம்மளுடைய எக்ஸசைஸ், பாடி ஃபிசிக்கல் அது. பட் ஆனால் வந்து பக்தி யோகம்ன்றது, பக்தி பண்ணி யோகம்ன்றது பூஜை, அது வேறு. பட் ராஜயோகம், கிரியா யோகம், வாசி யோகம், இது எல்லாமே வந்து இன்றைக்கி குழம்புது மக்களுக்கு. இதை நான் வந்து தெளிவுபடுத்துகிறேன் பாருங்கள். இந்த மூணுமே வந்து ஒன்று தான், டெக்னிக் ஒன்று தான், பேர் தான் பிரிவினை. ராஜ இல்லறத்துலேருந்து அடையிறவங்கள ராஜயோகின்றாங்க. இப்போ வாசி என்ன என்னென்னா, கிரியா யோகம்லேயும் வாசி வரும். கிரியான்னா என்னென்னா, கிரியான்றது தொடர்ச்சியாக யோகம் பண்ணுறது. அப்போ நீங்கள் யோகம்ன்ற ஒரு விஷயம் பண்ணாலே இது மூணு பேருமே உங்களுக்கு பொருந்தும். இப்போ புரிஞ்சிச்சுங்களா? எந்த விதத்துலேயும் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது எல்லாமே உண்டு, இது எல்லாமே பெயர்கள் தான், மக்களாக வச்ச பெயர்கள். அப்போது பேக் டு தி மாஸ்டர் சிவிவி டாபிக், அவர் பண்ண ஒரு மிராக்கிள்ஸ் மாதிரி யாருமே பண்ணது கிடையாது இந்த 18th century. இந்த 19th century அவர் வாழ்ந்த அந்த 19th century 22 வருஷம் வாழ்ந்த அந்த லைஃபே ரொம்ப பயமான ஒரு லைஃபு. அவர்கிட்ட நெருங்கவே அவ்வளோ பேர் பயப்படுவாங்க. அண்ட் சொசைட்டிக்கு நிறைய சேவை செஞ்சவர். அவர் சொல்லுவார், நம்ம குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னா ஒரு யோகியை பெற்றுக்கணும், ஒரு கெட்ட பொருளை வந்து இந்த சொசைட்டிக்குள்ளே நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடாது அப்படின்வார். ஸோ அவர் பாடி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பேட்ரின்னு சொல்கிறார். இதை பார்த்து நிறைய பேர், ஜார்ஜ், மேடம் பிளவட்ஸ்கி, நிறைய பேர் வந்து இந்த ஒரு எலக்ட்ரானிக் யோகா சிஸ்டத்தை வந்து நிறைய பேர் அதை வந்து தெரிஞ்சுக்கணும், பார்க்கணும், உணரணும் அப்படின்றத வந்து அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. இவர் இன்க்ளூடிங் ஸ்ரீ அரபிந்தோ, ரமண மகரிஷியையும் வாசி பண்ணவர் தான். ஸோ அப்போ இங்கே என்னென்னா, மாஸ்டர் சிவி வந்து ஒரு சில நிறைய விஷயங்களை ஹைட் பண்ணி வச்சுட்டார் டைரியில். இதை நான் முன்கூட்டியே சொல்லிக்கிறேன். 1922 அவர் எண்டு பண்ண பிறகு அந்த டைரியோடு முடிச்சிட்டார். ஸோ அதை முடிச்சுட்டு அதோடையே வந்து அடுத்த அந்த டெக்னிக்ஸ் போகக்கூடாதுன்னு அவர் அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டார். ஏன், மக்கள்கிட்ட போச்சுன்னா பிரச்சனை ஆகிடும். ஸோ அவருடைய ப்ரீச்சிங் எப்படி இருக்குது அப்படின்னா, இடா பிங்களா. இடான்றது வந்து நெகட்டிவ், டோட்டலாக நெகட்டிவ் ரேடியேஷன், நெகட்டிவ் எனர்ஜியை குறிக்க ஒரு விஷயம். ஆனால் அது தேவை, பாசிட்டிவ், நெகட்டிவ், நியூட்ரல். எப்படி ஒரு கரண்ட்டுக்கு பேட்டரியில் இருக்கோ அதே தான் அவரும் சொல்கிறார், உடல் பேட்டரி தான். பாசிட்டிவில் என்ன, பாசிட்டிவ்னு வரும்போது நம்மளுடைய டோட்டல் பிங்கல நாடி, இட பிங்கல நாடிக்கு அப்படியே இடக்கு ஆப்போசிட் நடுவில் இருக்கிற சுழுமண நாடிக்குள்ளே கரண்ட் பாஸ் ஆகும், கரண்ட் பேசேஜ் வோல்டேஜ் வந்து பாஸ் ஆகும். இது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு மூலாதாரம், அடுத்து சுவாதிஷ்டானம், அடுத்து மணிப்பூரகம், அநாகத்தம், விஷுத்தம் வரும்போது இந்த ஒரு கரண்ட் ஆகப்பட்டது ஒரு நியூட்ரல் ஃபேஸ்க்கு வரும். அதுக்கடுத்து இந்த சக்கரங்கள் தாண்டி போகும்போது தான் வந்து உங்களுடைய நிலைகள் வந்து உங்கள் கையில் இருக்காது, அது வந்து காஸ்மிக்கில் அந்த கண்ட்ரோலுக்கு நீங்கள் போயிடுவீங்க. அதனால தான் இந்த 4 நம்ம கையில் இருக்கும் அநாகத்தம் வரைக்கும். அநாகத்தை தாண்டிட்டீங்கன்னா இறைவனாகவே நீங்கள் ஆயிட்டீங்க, ஆல்மோஸ்ட் ஒரு இறைவனாக நீங்கள் ஆயிடுவீங்க. விசுத்தத்தை தாண்டும் போது உங்களுடைய நிலை வந்து டோட்டலாக நீங்கள் இறைவனோட தொடர்பில் போயிடுவீங்க. கிரவுன் சக்கரா தொடர்றது தான் வந்து டோட்டல் ட்ரான்ஸ்ஃபார்ம் வருது. அதுலேருந்து தான் கரண்ட் பாஸ் பண்ணிக்கலாம், ஏற்றிக்கலாம், இறக்கிக்கலாம், உங்களுடைய பாடி மாடிஃபிகேஷன் ஸ்டேஜுக்கு வந்துடும். இதை தான் வந்து மாஸ்டர் சிவிவி அழகாக சயின்டிஃபிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய பேருக்கு வந்து ஹீலிங் கொடுத்து, நிறைய பேரை வந்து ரெஸ்கியூ பண்ணார், நிறைய பேருக்கு வந்து யோகத்தை கற்றுக் கொடுத்தாரு. அண்ட் அந்த நிறைய பேருக்கு இந்த யோகத்தை மற்றவங்களுக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்கார், பிகாஸ் இது ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது. அப்போ அதனால் என்ன ஆகுது, இன்றைக்கி இருக்கிற மக்களுக்கு கன்ஃபியூஷன் வந்திருக்கு, இது என்ன யோகம், அது என்ன யோகம்.
ஸோ மாஸ்டர் சிவிவோடைய மிகப்பெரிய ஒரு மிராக்கிள் என்னென்னா, சும்மாவே இருக்க மாட்டார் அவர். ஒரு பிளானட் மார்ஸ் இருக்குது, செவ்வாய் கிரகம், அந்த கிரகத்தில் போயிட்டு டெம்பரேச்சரே மாற்றிட்டு வர்றார். எங்கே உக்காந்த இடத்துலேருந்து பண்ணுறாரு. சாட்டன் இருக்குது, சனீஸ்வரன், சனீஸ்வரனுடைய ரிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய ஃப்ரீக்குவன்ஸியை இவர் புல் பண்ணிக்கிறாரு. அதில் இருக்கிற கிராவிடேஷனல் நெகட்டிவ் எனர்ஜியை ஏன் டெஸ்ட் பண்ணுறாரு. உடல் எப்படி இருக்குது, எப்படி சார்ந்து இந்த உடல், எவ்வளோ சக்தி வாய்ந்த உடல் அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறாரு. ஹெலி நட்சத்திரம் 1910 ஹெலி நட்சத்திரத்தை வந்து அவர் ரிசீவ் பண்ணுறாரு. அந்த ஹெலி நட்சத்திரத்தை வந்து திசை திருப்புறார் அவர். ஸோ அப்போ இன்றைக்கி நாசா சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறாங்க நிறைய ஆஸ்ட்ராய்ட் பூமியை நோக்கி வருது. அப்போ இதெல்லாத்தையும் ரெஸ்கியூ பண்ணுறது ஒரு வேளை யோகிகளாக இருப்பாங்களோ அப்படின்னு கூட நமக்கு சந்தேகம் வரலாம். அதை பற்றி முதல் முதல்ல வெளியே சொன்னதே மாஸ்டர் சிவிவி தான். அப்போ வேறு யாருங்க இதை பற்றிலாம் வெளியே சொல்லியிருக்காங்க அப்படின்னா வேறு யாருமே எனக்கு தெரியல. டாக்குமெண்டடாக படித்தது எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். மேபி இருக்கலாம், சித்தர்கள் வந்து நிறைய நூல்களில் குறித்திருக்கலாம். ஸோ இது மாதிரி அந்த ஹெலி நட்சத்திரத்துடைய ரேடியேஷனை இவர் என்ன பண்ணுவார் ப்ராக்டிக்கலானா, அந்த ஆர்பிட்லேருந்து அது விலகி வரும்போது இவர் அந்த ஆர்பிட்குள்ளே நுழைஞ்சு இவருடைய ஒரு புல், இவருடைய கிராவிடேஷனல் புல் எடுத்துகிட்டு வந்து அந்த எலி நட்சத்திரத்தை எய்தர் இ வில் பிளாஸ்ட், இல்லை அப்படின்னா அதோடைய திசையை திருப்பிடுவார். அது வந்து திரும்ப ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்லேயே ஃபார்ம் பண்ணி விட்ருவார். ஸோ இது மாதிரி எக்கச்சக்க மிராக்கல்ஸ் பண்ணார். இன்னொரு சிம்பிளாக சொன்னோன்னா அவங்களுடைய பாட்டி, அந்த பாட்டி பார்த்திங்கன்னா அவங்க இப்போ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சாப்பிடணும் பசிக்கும், அதில் அவங்க இறந்துடுறாங்க. இவர் முன்கூட்டியே சொல்கிறார் மக்கள்கிட்ட, ஒரு 2 நாள் நான் வந்து போக வேண்டிய ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது, அப்போது இந்த 2 நாள் கழித்து இன்கேஸ் பாட்டிக்கு எதாவது ஆச்சுன்னா அந்த உடல் அங்கேயே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு மக்களுக்கு. இது என்னங்க மக்களுக்கு புரியல, என்னடா இது, இவர் ஏதோ ஒன்று கோளாறாக தான் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஒரு சில பேர் நம்பக்கூடியவங்க இருந்து பார்த்துக்கிறாங்க. 2 நாள் அதே மாதிரி அந்த பாட்டி இறந்துடுறாங்க. 2 நாள் தூக்கத்தில் அவங்க இதேறாங்க. 2 நாள் வந்து அந்த பாட்டியோடைய உடல் அப்படியே வச்சுருக்காங்க. கொஞ்சம் துர்நாற்றம் லைட்டாக வருது. அப்போது மாஸ்டர் சிவி வராரு, வந்தோடனே கூட்டத்தை கலைக்கிறாரு, போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு கலைச்சிட்டு போயிட்டு அப்படியே உட்காடுறாரு. உட்காந்து 5 நிமிஷம் அந்த பாட்டி அம்மா எழுந்துக்கிறாங்க. எழுந்திரிச்சிட்டு எனக்கு கொஞ்சம் சாப்பாடு போடுவா ஐயா அப்படின்றாங்க. பசிக்குது எனக்கு. இதெல்லாம் வந்து எங்கேயுமே நம்ம வந்து கேள்விப்படாத விஷயங்கள், பிரமை கிடையாது. இதெல்லாமே ப்ராக்டிக்கல் சயின்டிஃபிக் மெத்தட்ஸ். இதை ப்ரூவன் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. 1000 மக்கள் 1000 சயின்டிஸ்ட் வந்து இவருடைய யோகா சிஸ்டம் வந்து கரெக்ட். அவர் என்ன பண்ணார் அதை வந்து அவர் வெளியே சொல்லலை. பண்ணால் என்ன ரியாக்ஷன் ஆச்சு அதை தான் வெளியே சொன்னார். அதுதான் வந்து எலக்ட்ரானிக் யோகா சிஸ்டம். இதே தான் கிரியாவும், எல்லா யோகங்களும் ஒன்று தான், அதோடைய பெயர்கள் தான் வேறு. ஸோ இவர் ராஜயோகி அப்படின்னா இவர் லஹரி மாஷே ராஜயோகி தான், லஹரி மாஷே மாஸ்டர் சிவி மாதிரி தான். ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பொருந்த பேர் தான் அது. யுக்தேஸ்வர் ராஜயோகி தான், குடும்பத்தில் இருந்து அடைஞ்சவங்க நாகின் மாஸ்டர், அவரும் ராஜயோகி தான். அதனால் இந்த அளவுக்கு மிராக்கிள்ஸ் பண்ணக்கூடிய எத்தனையோ மிஸ்டிக்ஸ் நம்ம பூமியில் பிறந்திருக்கிறாங்க. அதுவும் எங்கே, தமிழ் மண்ணில். அதுவும் இங்கே நிறைய பேர் இந்தியாவில். இங்கேருந்து அந்த விஷயங்கள் நமக்கே தெரியலை அப்படின்றது வந்து நிஜமாலே வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. ஒரு ஒருத்தருக்குள்ளேயும் நல்ல ஒரு பிரம்ம ஜானம் இருக்குது. அந்த பிரம்ம ஜானத்தை நம்ம எழுப்ப கற்றுக்கணும். கற்றுக்கும் போது என்னாகவும் முயற்சி பண்ணும்போது நம்மளுடைய ஆற்றலே மாறும், நம்மளுடைய நிம்மதி நம்மக்கிட்டே இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அப்போ மாஸ்டர் சிவியோட வைப்ரேஷன் என்ன, ஈஸ் அ ஹெவி மிஸ்டிக், பவர்ஃபுல் மிஸ்டிக். அண்ட் அந்த பாட்டிமாவுக்கு நடந்த விஷயம் என்னென்னா, அந்த ஆத்மா எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அந்த ஆத்மாவை திரும்ப புல் பண்ணி அதே உடலில் போடுறாரு. இவ்வளோ தான். இதனால் அவர் கர்மாவா எதுவானா கிடையாது. ஈஸ் அவே, எப்படி சொல்கிறது, அவே ஃப்ரம் திஸ் பிளானட். இந்த ஒரு யூனிவர்ஸை விட அவேவாக இருக்கார். அது மாதிரி மாஸ்டர் சிவிவியோடைய டெத்துக்கான வீடியோ நான் செப்பரேட்டாக பேசுகிறேன். இதுதான் வந்து மாஸ்டர் சிவியுடைய Part-2 ஷார்ட்டாக நான் பேசக்கூடிய விஷயம். ஏன்னா வந்து மாஸ்டர் சிவிவியோடைய நிறைய மிராக்கல்ஸ்லாம் வந்து வெளியே சொல்லும்போது மக்களால் ஏற்றுக்க முடியாது. பட் அவர் ப்ரூவன் பண்ணும்போது மக்கள் மிரண்டுட்டாங்க. மக்கள் மட்டும் இல்லை, சயின்டிஸ்ட், பெரிய பெரிய ஜியாலஜிஸ்ட், பெரிய ஆர்கியாலஜிஸ்ட் அண்ட் நிறைய நியூரலஜிஸ்ட்டுமே, இவங்களுக்கு எல்லாருக்குமே நியூரோ சயின்ஸ்க்குலாம் வந்து புரியல. பிகாஸ் அவருடைய நர்வஸ் எப்படி வேலை செய்யுது, பாடி எப்படி வேலை செய்யுது, எலக்ட்ரிசிட்டி எப்படி பாஸ் ஆகுது. ஏன்னா அந்த இடுகளை பிங்களை நாடிகள்லேருந்து சென்டரில் போகிற சிலுமணத்தை மூச்சு மூலிமா தட்டுறது தான் வாசி. அப்போ அவரும் வாசி பண்ணவர் தான். அப்போ எல்லாமே டெக்னிக் ஒன்று தான். இங்கே எது வேறுபடுதுன்னா மக்கள் வந்து யோசிக்கணும். எல்லாமே ஒன்று தான், பெயர்கள் தான் வேறு அப்படின்றத தெளிவாக நீங்கள் யோசித்து இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க. ஸோ ரொம்ப நன்றி. ஹரி ஓம். தேங்க்யூ ஸோ மச்.